வைத்துக்கொண்டு தன்னுடைய கிருத்தியத்தை செய்கிறது. ராவணன் காமரூபி இஷ்டப்பட்ட வடிவத்தை எடுக்க வல்லவன். ஒரு தலையோடு அவன் இருப்பான், இரண்டு தலையோடு இருப்பான், மூன்று தலையோடு இருப்பான், பத்து தலையோடு இருப்பான். கருத்து என்ன? மனசு தனியாக கண்ணை பயன்படுத்துகிற பொழுது ஒரு தலை, கண் காது இரண்டையும் பயன்படுத்துகிற பொழுது இரண்டு தலை, அதோடு சுவைத்து பார்த்தல் செய்கிற இடத்து மூன்று தலை. இப்படி ஞானேந்திரியம் ஐந்தையும் ஏககாலத்தில் பயன்படுத்துகிற பொழுது ஐந்து தலை, கர்மேந்திரியம் ஐந்து ஞானேந்திரியம் ஐந்து அத்தனையும் பயன்படுத்துகிற பொழுது பத்து தலையும் வேலை செய்கிறது. அந்த நிகழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்ந்து வருகிறது. பொருத்தமற்ற கற்பனை போன்ற தென்படிகள் அங்கு இருப்பது. நம்மிடத்தில் இருக்கிற தத்துவம் ராவணாகாரமாக ராமாயணத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது. ராவணன் செய்த செயல் நம்மிடத்தில் நிகழ்ந்து வருகிறது. நாம் ஓர்ந்து பார்க்க கிடையாது, கருத்து செலுத்து கிடையாது. ராவணன் என்னென்னெல்லாம் செய்தான் அது நம்முடைய மனசு செய்து கொண்டிருக்கிறது. ஜீவாத்மனை சிறை வைத்த நிலையில் வைப்பது இந்த மனத்தினுடைய ராவணாகார செயல். அப்படி மனத்துக்கு அடிமைப்பட்டதாக இருக்கிற ஜீவாத்மாங்கிற சீதை இருக்கிறது. ஒவ்வொரு தலையாக கிள்ளி போட்டதன் மூலமாக ஒவ்வொரு இந்திரியத்தினுடைய செயலை அடக்கி கொண்டு வர வர ஆற்றல் அதிகரிக்கிறது. இதுவா பெரிய தத்துவம். பொறிவாயில் ஐந்தழித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வர். ஐம்பொறிகளையும் அடக்கி ஆண்டால் என்ன நன்மை வந்து வாய்க்கக்கூடும்? தான் ஆத்மஸ்வரூபம் என்பதை அறிந்து கொள்வதற்கு இது ஒற்று உபாயமாகிறது. ஐம்பொறிகள் கர்மே ஞானேந்திரியங்கள் ஐந்து, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. ஞானேந்திரியங்கள் ஐந்தை கொண்டு உலகத்தை பொருள்படுத்துகிறோம். கர்மேந்திரியங்களை ஐந்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கை நடாத்தி வருகின்றோம். இவைகளுடைய செயலை ஒடுக்குதற்கு ஏற்ப அனாதியான ஆற்றல் நம்மிடத்து வளர்ந்து வருகிறது. இதுதான் தபத்தினுடைய அடிப்படை கோட்பாடு. ஆற்றல் வளர வளர பொறிகளை அடக்க அடக்க ஆற்றல் தானாக வளர்கிறது. ஆற்றல் சிறிதேனும் இல்லாத மனிதன் தபத்தின் மூலமாக பேராற்றலை பெறலாம். பொருள் சிறிதும் இல்லாத வெறும் ஆளாக இருக்கிறவன் முறையாக பாடுபட்டால் பொருளை ஏராளமாக பிரபஞ்சத்தில் சம்பாதிக்கலாம். முறையாக அவன் பாடுபட தெரிய வேண்டும். பாடுபட தெரிந்தால் இவன் வேண்டிய அளவு பொருளை சம்பாதிக்கலாம். பாடுபட தெரிந்தால் மனிதன் அருளையும் சம்பாதிக்கலாம். அந்த தபத்தில் ஈடுபடுகிற பொழுது கர்மேந்திரியம் ஞானேந்திரியங்களுக்கு வசப்படாது அவைகளை அடக்கி ஆண்டு பழகுதல் தபத்தினுடைய முக்கிய பகுதியாகிறது. பொறிவாயில் ஐந்தையும் அவிந்து போன நிலையில் அவைகளை அடக்கி பழக பழக அலாதியாக ஆற்றல் ஓங்கி வளர்ந்து வருகிறது. இனி இன்னொரு கோட்பாடு, தவம் செய்வார் தங்கர்மம் செய்வார் மற்றல்லார் அவம் செய்வார் ஆசையுண்பட்டு. உயிர்வர்களை இரண்டாக பிரிக்கலாம். விஷயம் தெரிந்து தவம் புரிகின்றவர்கள்தான் தங்கர்மம் செய்கின்றார்கள். மற்றவர்கள் தவத்துக்கு எதிரடியாக அவம் தனக் கேடுதெளிக்கொள்கிறார்கள், ஆசைக்கு வசப்பட்டு. ராவணன் பெரிய தபஸ்வி. அந்த தவத்தினுடைய விளைவாக பிரம்மதேவனிடத்து இந்த வரத்தை பெற்றான். பிறகு பெரிய சிவபக்தனானான். சாமவேத கானம் பண்ணி சிவனாரை பிரீதிப்படுத்துகிற வல்லமை வாய்ந்தவனாக இருந்தான். வீணை வாசிப்பதில் நிபுணனாக இருந்தான். அத்தகையவன் கைலாயகிரியையை எடுத்து லங்கையில் கொண்டு வந்து வைக்க முயன்றான். தபத்தினுடைய நிலை தன்னிடக்கிற அனைத்தும் தெய்வத்துக்கு தருவது செய்ய வேண்டிய முறை. தெய்வத்தினுடைய மகிமை தனக்கு சொந்தமாக்க முயல அவன் முயன்கின்றான். அது ராவணாகார அசுரத்தன்மை. அதன் விளைவு என்னானது? கைலாசத்தையே ஆட்டுகின்றான். அவளை வலி பெற்றவன்
உமாதேவிக்கு பூகம்பம் வந்தது போல் இருக்கிறது என்று திகைத்திருக்கிற பொழுது சிவனார் அறிந்து கொண்டார். பெருவிரலில் ஒரு அமுக்கு அமுக்கினார். ராவணன் பாதாளத்தின் போய்விட்டான். மேலே பெரிய பாரம் அமைக்க இருக்கிறது. சாமகானம் பண்ணி மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வெறு ஆளாக திரும்புகின்றான். பரத்தினிடத்து மிகவிட தபத்தினுடைய வலிவாலேயே கை வைக்கப் போகின்றவளு தனக்கு கேடாக வந்து முடியும். அதை எண்ணி பார்க்காத முயற்சி பண்ணினான். பிறகு மன்னிப்பு கேட்டுகிற பாங்கில் அவன் தப்பித்துக் கொண்டான். தபத்தை செய்யாக பயன்படுத்த தெரிந்து கொள்ளுதல் அவசியமாகிறது. தபம் பெரிய வலிவை தருகிறது. அது மற்றவர்களுக்கிடையில் வேணுகிறவராக முறைந்தவரை கையாண்டாலும் ஓரளவு தாக்கு பிடிக்கலாம். பரவன் மீதே திருப்ப பார்த்தால் அவனுக்கு உடனே அழிவு வந்து விடுகிறது. அழிவரா தப்பித்துக் கொண்டான் அவன். தமன் செய்வார், தங்கர்மம் செய்வார், மற்றல்லார் அவன் செய்வார் ஆசையுள் வசப்பட்டு. மகாபாரத்தில் இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. காலையில் ஆராய்ந்தோம், பெரியப்பாவுடைய உத்தரவுக்குட்பட்டு வனவாசத்தை பாண்டவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். யுதிஷ்டரன் அந்த உடன்படிக்கை விட்டு பிசகலாகாது, அது சத்தியத்தின் பிசகுவதாகிறது. உடன்படிக்கை பிரகாரம் 12 வருஷம் இருப்போம். 13வது வருஷம் அஜ்ஞாதவாதத்திலே வாசத்திலே நிறைவேற்றுவோம். பிறகு அவர்கள் வழிக்கு வராவிட்டால் உங்களுடைய திறமையை காட்டுங்கள், யுத்தத்துக்கு போகலாம், எல்லாம் செய்யலாம். இப்பொழுது நமக்கு நல்ல சந்தர்ப்பம். யுதிஷ்டரன் சொல்லுகின்றான், 12 வருஷம் வனவாசம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நமக்கு நல்ல சந்தர்ப்பம். எதற்கு நல்ல சந்தர்ப்பம்? 12 வருஷத்தை தவத்தில் கழிப்போம், கிடைப்பதற்கரிய வாய்ப்பு. இது வாழ்க்கையில் ஒரு பெரிய கோட்பாடு. எந்த மனிதனுக்கும் வீண்காலம் போக்குகிற போக்கில் எந்த சூழ்நிலை வந்து அமைவது கிடையாது. அமைகின்ற சூழ்நிலையை தனக்கு அனுகூலமானதாக மனிதன் மாற்றிக்கொள்ள தெரிந்து கொள்வானாகில் வாழ்க்கையில் இது பெரிய பாடம். எந்த சூழ்நிலை எந்த வேளையில் எப்படி அமைந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையை தனக்கு அனுகூலமாக அமைக்க தெரிந்து கொண்டவன் வாழ்க்கை திட்டத்தை அறிந்தவனாகின்றான். சிறைவாசம் பண்ணுவது இடையில் இழிவு, சமுதாயம் எல்லாம் பழிகூறும், அவன் சிறையில் கிடந்தவன் என்று. அரசியல் இயக்கத்தில் மகாத்மா நாட்டை ஈடுபடுத்தினார். பெருவாரியாக கூட சிறையில் போட்டார்கள். சிறைச்சாலைகள் எல்லாம் தவச்சாலைகளாக மாற்றுங்கள் என்று அதனுடைய கோட்பாட்டை அவர் திருத்தி அமைத்தார். சிறைக்கு சென்றவர்கள் எல்லாம் பண்பட்டவர்களாக திரும்பி வந்தார்கள். மகாத்மா கொடுத்த உபதேசத்தை பயன்படுத்திய சிறைவாசிகள் சிறையிலிருந்து வருகிற பொழுதெல்லாம் பண்பட்டவர்களாக வந்தார்கள், மற்ற சிறைவாசிகள் போன்றல்ல. 21 தடவை ஜவஹர்லால் நேரு ஜெயில் இருந்திருக்கின்றார். ஜெயிலுக்குள்ள போயிருக்க பொழுது அந்த தோட்டத்தை விருத்தி பண்ணி விடுவார். ஜெயிலுக்கு அவர் அவருடைய பணிவிடை, கண்ணு கருத்துமாக தோட்டத்தில் வேலை செய்வார், தோட்டத்தை விருத்தி பண்ணி கொடுப்பார். பெரிய பெரிய நூல்களை எழுதினார், படித்தார், தம்முடைய அறிவை தீட்டினார். சிறையை சிறைச்சாலை அப்படி பயன்படுத்தினார். பெரும்பான்மையோர் சிறையில் பண்பாடு அடைந்தார்கள். சிறையில்தான் கிருஷ்ணன் பிறந்தது. தாய் தந்தையர் சிறையில் கிடந்தார்கள். அவர்கள் தபம் பண்ணுகிற முறையில் இருந்தார்கள். பிரதிகூலமான ஒரு சூழ்நிலையை அனுகூலமானதாக மாற்றி அமைக்க தெரிந்து கொள்வது முற்றிலும் அவசியமாகிறது. பாண்டவர்கள் ஐவருக்கு வனவாசம்ங்கிற சாபத்துக்கு நிகரான வீணாக ஏன் இந்த கஷ்ட வனவாச துக்கத்தில் ஏன் ஈடுபட வேண்டும்? பீமனும் திரௌபதியும் இந்த ஆட்சேபனை பண்ணுகிறார்கள். எதற்காக நாம் சத்திரியர்கள் வனவாச துக்கத்தில் நாம் ஏன் ஈடுபட வேண்டும்? படையெடுத்து சென்று ராஜ்யத்தை பெறுகிறார். அவர்கள் சூதாடி பெற்றது முறையல்ல, போர் புரிந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம், அது ராஜ தர்மமாகிறது. 12 வருஷம் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? யுதிஷ்டரன் சொல்லுகின்றான், சொன்ன சொற்படி நடக்க கடமைப்பட்டிருக்கின்றோம், அது சத்திய விரதம். 12 வருஷம் வீண் போகாது, நல்ல பாங்கில் பயன்படுத்தலாம், நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. நாம் ஆழ்ந்து தவத்தில் ஈடுபடுவோம். நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது, ஆழ்ந்து தவத்தில் ஈடுபடுவோம். நாம் ரயில் வண்டியில் பிரயாணம் பண்ணுகிறோம்,
வம்பளக்கிறதுக்கு யாரும் இல்லை, படிக்கிறது புஸ்தகம் இல்லை, பொழுது போகவில்லை திண்டாடுகின்றோம். அமைதியாக நாம ஜபம் பண்ணி கொண்டு போகலாம், பகவத் சிந்தனை பண்ணி கொண்டு போகலாம். நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. நம்ம யாரும் அடையாளம் தெரியாத நிலைக்கு ஏகாந்தத்தில் விட்டது போன்றிருக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்தை கடவுள் வழிபாட்டுக்கு நன்கு பயன்படுத்தலாம். எப்பொழுதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறது அப்பொழுதெல்லாம் பிரபஞ்ச நிலையை ஒதுக்கி வைத்துவிட்டு கடவுள் வழிபாட்டில் ஈடுபடுதல் பண்ணுகிற பொழுது அந்த வேளையை நன்கு பயன்படுத்தியவர்கள் ஆகின்றோம். அது நமக்கு பெருநலன் விளைக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி சந்தர்ப்பங்கள் திரும்ப திரும்ப கிடைக்கின்றன. நாம் பயன்படுத்த தெரியாத நிலையில் வீண்காலம் போக்குகின்றோம். பாண்டவர்கள் ஐவர் திரௌபதி ஆழ்ந்து தவத்தில் ஈடுபட்டார்கள், தரத்தில் மேல் நோக்கி போகிறார்கள். இனி அடுத்த காட்சி அஸ்தினாபுரத்தில் தவம் செய்வார் தங்கருண் செய்வார் மற்றல்லார் அவம் செய்வார் ஆசையுட்பட்டு. துரியோதனை என்ன பண்ணுகின்றான், அவன் ஆசைக்கு அடிமையானவனாக இருக்கின்றான். அவன் ராவணன் தபசு பண்ணது போன்று துரியோதனன் பண்ண கிடையாது. அவன் ஆசைக்குட்பட்டவனாக அவத்தில் ஈடுபட்டவனானால் யுத்தத்துக்கு தன்னை ஆயத்தப்படுத்தினான். அவர்கள் தபத்தில் ஈடுபட்டு தெய்வீக சம்பத்தை பெறுவதற்கு அதில் கருத்து செலுத்தி வருகிறார்கள். திரும்பி வந்து போர் புரிய சபதம் கூறிக்கொண்டு போயிருக்கிறார்கள், விடமாட்டார்கள். வருகிற போது தோற்கடித்து கொன்றுவிட வேண்டும் அல்லது ஓட்டிவிட வேண்டும், அதற்கு தன்னை ஆயத்தப்படுத்துகின்றான். அவன் அவம் செய்தவனாகின்றான், இவர்கள் தவம் செய்தவர்கள் ஆகின்றார்கள். தவத்துக்கு எதிரடையாக இருக்கிறது அவம். ரிஷி ஒருவர் வனவாசம் பண்ணி கொண்டிருந்த பாண்டவர்களை போய் பார்த்தார். அவர்களுடைய தவ மகிமையெல்லாம் விமர்சனம் பண்ணி பார்த்தார். மானுட ஜென்மம் என்றால் இதுவல்லவா மானுட ஜென்மம், காலத்தை எவ்வளவு நன்றாக பயன்படுத்துகிறார்கள், கண்ணும் கருத்துமாக தவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நரகணமாக இருக்கிற இவர்கள் தேவகணமாகிற போகில் அவ்வளவு பண்பாடு அடைந்து வருகிறார்கள், ஜென்மம் எடுத்தனுடைய நோக்கம் இதுவல்லவா பாராட்டுகிறார். பிறகு இவருடைய அடுத்த பகுதியாக இருக்கிற ஹஸ்தினாபுரத்தில் இருப்பவர்களையும் பார்க்கலாம் என்று யாத்திரை போனவர் ஹஸ்தினாபுரத்துக்கு போனார். பாண்டவர்களை வனத்தில் சந்தித்து வந்ததாக திருதராஷ்டிரம் தெரிவித்தார். உபச்சாரத்துக்காக திருதராஷ்டிரம் பண்ணினார். பிள்ளைகள் எல்லாம் தம்பி பிள்ளைகள் எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறார்களாங்கிறது உபச்சாரத்துக்கு ஒரு கேள்வியை கேட்டார். இந்த மகரிஷி விளக்குகிறார், அவர்கள் இன்னென பாங்கில் எல்லாம் வலிமை அடைந்து வருகிறார்கள். திருதராஷ்டிரனுக்கு நிறுத்தினால் போது ஏன் இந்த கேள்வி கேட்டோம், இவர் மனத்தை உறுத்துது. அவர்கள் அடைந்த சிறப்பெல்லாம் தம்பியினுடைய பிள்ளைகள். தம்பிதான் அழிந்துபட்டு போகிற ராஜ்யத்தை உருவாக்கியது. யுவராஜனாக யுதிஷ்டர் இருந்த பொழுது நாட்டை இன்னும் நன்கு செப்பனிட்டவன். அவர்கள் அடைந்து வருகிற மேன்மையை ரிஷி சொல்ல சொல்ல அவர் மனத்துக்குள் அடைந்த வேதனை இவ்வளவு அவ்வளவல்ல. தந்தை அப்படி என்றால் மகன் அதுக்கு மேலே. திருதராஷ்டிரன் புறக்கண் இல்லாத குருடு மட்டுமல்ல, விவேகங்கிற அகக்கண் இல்லாத இருநிலையிலும் குருடன். தம்பியினுடைய பிள்ளைகள் அடைகிற முன்னேற்றம் அவ்வளவு வருத்தத்தை உண்டு பண்ணியது. துரியோதனன் அதை கேட்கின்றான். துரியோதனனுக்கு அந்த மகிழ்ச்சி சொல்லுகின்றார், பாண்டவர்களினை ஒரு நாளும் கொல்ல முடியாது, நீ அவர்களை கொல்ல நினைக்கின்ற பொழுதே உன்னுடைய தரம் கீழே போய்விடும், அவர்களுக்கு கிருஷ்ணனுடைய சகாயம் இருக்கிறது உன்னால கொல்ல முடியாது, இந்த யுத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணதை ஒழித்துவிட்டு இப்ப பாக்கி நல்ல ஆக்கத்துறையில் ஈடுபடு. எத்தனையோ சேனாபதிகள் மகாரதிகள் எனக்கு இருக்கிறார்கள், இத்தனை வல்லம் வாய்ந்திருக்கிறார்கள், அவர்கள் ஒரு கையை பார்த்து விடுகிறேன். தொடை ஒரு தட்டு தட்டி மகரிஷி அலட்சியம் பண்ணி கொண்டு போனான். நீ அந்த தொடையில் அடியுண்டு சாக போகின்றா என்று அவர் சொன்னார். அது நிகழப் போகிறது. பீமன் அந்த சபதம் சொன்னான், திரௌபதியை சபையில் அவமானப்படுத்தின தொடையை காட்டினாய், அந்த தொடையை அடித்து உன்னை நான் கொல்லப் போகிறேன் என்று சொன்னது அவன் அதற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்க தபசில. ரிஷி வாக்கு இங்கே வந்து இப்படி அமைந்திருக்கிறது. அவன் அலட்சியப்படுத்திக் கொண்டு போகின்றான். தவம் செய்வார் தங்கர்மம் செய்வார் மற்றல்லார் அவம் செய்வார் ஆசையுட்பட்டு. நல்ல சிறந்த எடுத்துக்காட்டு தாயாதிகள் தவத்தில் ஆழ்ந்து ஈடுபடுகிறார்கள் ஐவர்.
யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துகின்றார்கள் துரியோதனன் அவனுடைய தம்பிமார்கள். விளைவு என்னானது? யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்தினர், யுத்தத்தில் ஒளிந்தார்கள். சபத்தில் தங்களை சிரேயசு வெளிநிலை கொண்டு வந்தவர்கள் சிரஞ்சீவிகள். அவர்கள் சாஸ்வதமான பெருநிலை அடைபெற்றவர்களானார்கள். இன்றைக்கு கிட்டத்தட்ட அந்த நிலையில் உலகம் இருக்கிறது. விரைந்தோடி யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார்கள் வல்லரசர்கள். இன்றைக்கு மகாத்மா இருந்தால் அவர்கள் அணுசக்தியை வேண்டுகிறார்கள், பயன்படுத்த வேண்டும். நாம் ஆத்மசக்தியை பயன்படுத்தலாம், பக்தியில் ஈடுபடலாம், கடவுளை சார்ந்திருக்கலாம், மேலும் மேலும் தவ வாழ்க்கையில் ஈடுபடலாம் என்று இந்தியர்களுக்கு புகட்டுவார். தவத்தில் ஈடுபட்டிருந்ததனால் இவர்கள் அழிவில்லாத பெருநிலை பெற்றார்கள். பிறரை அழிப்பதற்கு ஆயத்தப்படுத்தவர்கள் தாங்களே அழிந்து போனார்கள். இவர் வாழ்க்கை தத்துவம். பிறரை அழிக்க ஒழிக்க சிறுமைப்படுத்த முயன்றால் தானே அழிந்து போவான், ஒழிந்து போவான், சிறுமை அடைவான். மானுடனாக பிறந்திருப்பது, தவம் புரிந்து நாம் மேல்நிலைக்கு வருவது, மற்ற எல்லோரும் மேல்நிலைக்கு வருவதற்கு துணை புரிவது, இதுதான் சரியான தர்மம், இது சரியான தவறு. அதை செய்கின்றவர்கள் மேன்மை அடைகின்றார்கள், மற்றவர்கள் சிறுமை அடைகின்றார்கள். தவம் ஒன்றே உற்ற உபாயம். நாம் எத்தனை படி வேண்டுமென்றாலும் மேலே செல்வதற்கு காமிய தபசை ஆத்மசாதர்கள் ஒரு நாளும் கனவிலும் கருதலாகாது. நிஷ்காமிய தபத்திலேயே ஈடுபட்டவர்களாக இருக்க வேண்டும். தபத்தில் ஈடுபடுகின்ற அளவு நாம் நெறியான வாழ்க்கை வாழுகின்றோம். பொறிகளை வென்று பயிலுகின்றோம். கருத்தை சிந்தனையை தெய்வத்தின்பால் திருப்பி பழகின்றோம். எந்த ஆசிரமத்தில் இருக்கிறோம் என்பது முக்கியமானதல்ல. தவம் பண்ணுவதெல்லாம் வனத்துக்கு போக வேண்டும்ங்கிறதும் அல்ல. கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு புகட்டிய பெரிய பாடம், சிறைச்சாலையெல்லாம் தவச்சாலையாக்குங்கள். கிருஷ்ணன் பிறந்த இடத்திலேயே அந்த கோட்பாடு வந்தது. போர்க்களத்தில் போர் புரிவதையும் ஒரு தபசாக பண்ணலாம். கிருஷ்ணனுடைய சிறந்த செய்தி, போர்க்களத்தில் போர் புரிவதையும் ஒரு தபசாக பண்ணலாம். அது எத்தகைய போர்? ஜென்ம சத்துருக்களாக வந்தமைந்த பாண்டவர்கள் கௌரவர்களுக்கு இடையில போர் மட்டுமல்ல, ஆச்சாரியரை எடுத்து போர் புரிந்தாக வேண்டும், சங்கடமான நிலை. பாட்டனார் பிதாமகனை எடுத்து போர் புரிந்தாக வேண்டும், சங்கடமான நிலை. பாட்டனாரை எதிர்த்து போர் புரிவது, ஆச்சாரியரை எடுத்து போர் புரிவது, அத்தகைய நெருக்கடியான போர்க்களத்திலும் போரையும் தபசாக மாற்றலாம். அது மனப்பான்மையை பொறுத்தது. அந்த பண்பை அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா வழங்கினார். அதற்கு முன்னே தவத்தினுடைய விளைவாக போர்க்களத்துக்கு வந்திருக்கின்றான். தத்துவத்தை புகட்டியானவர் அவனுக்கு விளங்கி விடுகிறது. பாட்டனாரை எதிர்த்து போர் புரிவது ஒரு தவமாக செய்கின்றான். பாட்டனாருடைய அனுமதியும் அதை வாங்கிக் கொள்கின்றான். ஆச்சாரியரை எதிர்த்து போர் புரிவது ஒரு தபசாக பண்ணுகின்றான். ஆச்சாரியருடைய அனுமதியும் வாங்கிக் கொள்கின்றான். துரோணருக்கு அத்தனை சிஷியர்களுக்கிடையில் அனாதியாக அர்ஜுனனிடத்தில் ஒரு பெரிய அன்பு. போர் நிகழ்கிறது. துரோணர் மீது துரியோதன ஒரு சீறு சீறுவான். அந்த மாணாக்கன் மீது வைத்திருக்கிற அபிமானத்தில் நீ சரியாக அவன் அடிப்பதில்லை, விளையாட்டு போன்று அவருடைய வில்திறனை காட்டுகிறீர்கள். துரோணர் பொறுமையாக வாங்கிக் கொள்வார். அவன் போய் பாட்டனார் மீது சீறுவான். பேரன் மீது வைத்த அன்பில் நீ சரியாக போறீர்கள், எனக்கு முழுதும் ஆற்றலோடு பண்ணுகிறேன், வாக்கு கொடுத்தீர்கள், செய்வதில்லை, பேரப்பிள்ளையோடு விளையாடுவது போன்று போர் புரிகிறீர்கள். கிருஷ்ணன் தூண்டினான் அர்ஜுனனை, நீ பாட்டனாரோடு சரியா போர் புரிவதில்லை, விளையாட்டுத்தனம் பண்ணுகிறாய், நான் ஆய்வு எடுக்கிறேன், இல்லை இல்லை நான் ஒழுங்கா பண்ணுகிறேன். அப்புறம் ஒழுங்காக போர் புரிந்தார்கள் பாட்டனாரும் பேரனும். உலகமே பார்த்து பயந்து போய்விட்டது. பாட்டனார் பிறகு எத்தகைய பாங்காக போர் புரிவதை பண்ணினார், அவருக்கு அது விளையாட்டு. துரியோதனுக்கு வாக்கு கொடுத்தார், உனக்காக போர் புரிகிறேன், ஆனால் நீ வெல்ல மாட்டாய். வெல்ல மாட்டாய் என்று சொன்னது போர் புரிவது எதற்காக? நீங்க மனப்பூர்வமாக போர் புரியுங்கள், நான் வெல்லுகிறேன். வம்சகம் இல்லாத என்னுடைய ஆற்றல் உனக்கே தருகிறேன், போர் புரிகிறேன், நீ வெல்லப்போவதில்லை. ஏன் அப்படி? தர்மம் உன்னுடைய பக்கம் இல்லை, கிருஷ்ணனுடைய அருள் உன்னுடைய பக்கம் இல்லை. கிருஷ்ணனாவது அருளாவது, அதை அலட்சி மனத்துக்குள் எண்ணுகிறான். அந்த யாதவ பயல் அருள், இவர் வைத்து முடித்த போல இருக்கிறார், மனசுக்குள் எண்ணிக்கொள்கிறார்.
மகாரதிகள் பலர் என்னிடத்தில் இருக்கிறார்கள், அத்தனை கொண்டு இவளை ஒழித்து விடுவேன் அவன் அப்படி மதிப்போடுகின்றான். அட்டனாரை எதிர்த்து போர் புரிவதையும் ஒரு தபசாக அர்ஜுனன் பண்ணுகின்றான், அவன் மேன்மையுறுகின்றான். அப்போ எந்த தொழில் செய்தாலும் அது தபசாக மாற்றலாம். திரிகரணங்களையும் தெய்வ வழிபாடு மயமாக வைத்துக் கொண்டு தனக்கு ஏற்பட்ட தர்மத்தை தீவிரமாக செய்கின்ற பொழுது அது தபசாகிறது. எத்தொழிலை செய்தாலும் அதன் மூலம் தபம் பெறலாம். அந்த தபத்தின் விளைவாக இவன் தன்னை பண்படுத்திக் கொண்டு வருகின்றான். பாட்டனாரை எதிர்த்து போர் புரிகின்றான், பாட்டனாருக்கு அது சம்மதம். அர்ஜுனனுடைய பண்பு ஆத்மீகத்துறையில் மேலே போகிறது. துரியோதனனுக்கு பொறாமையில் கோபத்தில் சிறுமை அதிகரித்துக் கொண்டு வருகிறது. போர் புரிவதற்கேற்ற இதன் ஆத்மீக பண்பு மேலே போகிறது. மனப்பான்மை சரியாக திரிந்து அமைந்ததாக இருக்குமானால் வாழ்க்கை முழுதுமே மேலானதாக மாறி அமைகிறது. பெரிய தபத்தினுடைய விளைவு அது. ஒரு சாரார் காட்டுகிறார்கள், மற்றவர் துரியோதனுடைய கூட்டம் கீழ்மையடைந்து வருகின்றார்கள். எத்தகைய மனம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும்? திரிகரணங்களை என்ன பாங்கில் பயன்படுத்தினால் அது தபசாகிறது. கிருஷ்ண பரமாத்மா அந்த கோட்பாட்டையும் கிருஷ்ணனுக்கு அர்ஜுனனுக்கு சொல்லுகிற பாங்கில் உலகு கொடுத்திருக்கின்றார். சொல்லுவது அர்ஜுனனுக்கு உபதேசம் போன்று அமைகிறது. உலகம் முழுதுக்கு அது உபதேசமாக முடிகிறது. சதா தபத்தில் ஈடுபட்டவனாக இரு. இந்த பாங்கிலுடைய நித்திய வாழ்க்கை நடாத்தினால் நீ தவம் புரிந்தவன் ஆகின்றாய். தவத்தில் தீவிரமாக செல்லுகிறவர்கள் அதிவிரைவில் மேலே வருகின்றார்கள். நாம் தீவிர அதிகாரிகள் இல்லாதிருக்கலாம், எனினும் தவத்து நின்று பின்வாங்காது நாம் மேல் நோக்கி போக முடியும். ஆமையும் முயலும் பந்தயம் போட்டு ஓடுகின்றன. முயல் அதிவேகம் போனது, பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று இடையில் சோம்பல் வந்திருந்து பின்வாங்கிவிட்டது. தலைக்காது ஆமை நகர்ந்து போய் போய் லட்சியத்தை அடைந்து விட்டது. அந்த பாங்கில் கிருஷ்ண பரமாத்மா தந்திருக்கிற விளக்கத்தை கையாண்டு வந்தால், நாள்தோறும் நம்முடைய நித்திய வாழ்க்கையில் கையாண்டு வந்தால் நாம் தவம் புரியவர்கள் ஆகின்றோம். அடைகின்ற பெரிய குறியை ஆமை அடை வந்தது போன்று நாம் அடைய முடியும். திரிகரணங்களை இந்த பாங்கில் செலுத்தி வா, நீ புரிவது தபசு ஆகிறது. கிருஷ்ண பரமாத்மா வழிகாட்டி தருகின்றார். தேவ த்விஜ குரு பிராஜ்ஞ பூஜனம் சௌச்சம் அர்த்தவம் பிரம்மச்சரியம் அஹிம்சாத்த சாரீரம் தப உச்சியதே. சரீர சம்பந்தமான தபசு என்ன? சரீரத்தை வழிபாட்டில் பயன்படுத்தும். சரீரம் எதற்காக அமைந்திருக்கிறது? வழிபாட்டுக்காக சரீரம் அமைந்திருக்கிறது. தேவ கடவுள் வழிபாட்டில் சரீரத்தில் வீழ்ந்து நமஸ்கரித்துக் கொள்ளல். ஆண்கள் அஷ்டாங்கமாக வணங்குதல், பெண்கள் பஞ்சாங்கமாக வணங்குதல், அப்படி சரீரத்தின் மூலமாக வணங்குதல் சரீர சம்பந்தமான தபசாகிறது. சிலர் நவீன நாகரிக வாய்க்கு பெற்றவர்கள் எல்லார் பார்க்கிற பொழுது நாம் எப்படி வீழ்ந்து கும்பிட, நம்முடைய அந்தஸ்து குறைச்சல், அதனால வீழ்ந்து கும்பிட மாட்டார். குழந்தைகளை இங்கு சில அழைத்துக் கொண்டு வருவார்கள், சாமி நமஸ்காரம் பண்ணி சிரிச்சுட்டு அப்பா அம்மா பார்க்க பண்ணாது. இந்த பிள்ளைகள் இங்கே விழுந்து நமஸ்காரம் பண்ணி பழகி இருக்கிறார்கள். ஆரம்பித்த பொழுது இங்கே நல்லா இருக்கிறது, வீட்டில் போன சந்தோஷமா இருக்குது, ஏன் அங்கே யாரும் பண்றதில்லை, நாங்கள் எப்படி பண்றது? சூழ்நிலை பிரதிகூலமானது, இங்கே சூழ்நிலை அனுகூலமானது. இப்போ அவர்களும் மாறிவிட்டார்கள். வீட்டுக்கு போன உடனே தாய் தந்தையை விழுந்து நமஸ்கரித்து அது டைரியில் ரெக்கார்டாகி வர வேண்டும். தெய்வத்தின் முன்னால் வீழ்ந்து வணங்கி பழகுதல் அது சரீர சம்பந்தமான தபசு. தேவ த்விஜ குரு பிராஜ்ஞ பூஜனம் கடவுள் சன்னிதானத்தில் வீழ்ந்து பழகுதல் சரீர சம்பந்தமான தபசு. த்விஜன் இருபிறப்பாளன் தன்னுடைய வாழ்க்கையே தெய்வீக வாழ்க்கையாக மாற்றி அமைத்திருக்கின்றான். இகலோக சம்பந்தமான கருத்து சிறிதேனும் இல்லவில்லை, பாரமார்த்தி நாட்டத்திலேயே இருக்கின்றான். அவன் முன்னிலையில் வணங்குவதன் மூலமாக அந்த பண்பு நமக்கு வந்தமைகிறது. குரு வயதில் மூத்தவர், அறிவில் மூத்தவர், நமக்கு வழிகாட்டுகிற நிலையில் இருக்கின்றவர்களெல்லாம் மூத்தவர் என்று பொருள் கொடுக்கிறது குரு. அந்த குருஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் வீழ்ந்து நமஸ்காரம் பண்ண,
அது சரீர சம்பந்தமான தபஸ் ஆகிறது. பேரறிஞர்களாக இருக்கிற மக்கள் யாராக இருந்தாலும் சரி, அவருடைய முன்னிலையில் வீழ்ந்து நமஸ்கரித்து பழகு, அது சரீர சம்பந்தமான தபசு. சரீரத்தை நன்க பொழுது பயன்படுத்துகின்றாய். தேவ த்விஜ குரு பிராஜ்ய பூஜனம் சௌச்சம், இந்த சரீரத்தை தூய நிலையில் வைத்திருக்க கடமைப்பட்டிருக்க. தபஸ் என்பது அது அழுக்குப்படிந்த நிலையில் சரியான பாங்கில் பயன்படுத்தி விடாத போகல் பால்விடும்படி போய்விட்டார், சுத்தமான நிலையில் வைத்திருப்பது தபஸ். சௌச்சம் ஆர்ஜவம், சரீரத்தின் மூலமாக வாழ்கிற வாழ்க்கை நேர்மையான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். முறைதவரை வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. நேர்மையான வாழ்க்கை வாழ்கின்ற போது ஆர்ஜவங்கிற பெயர் பெறுகிறது. பிரம்மச்சரியம், அது அனாதியாக ஆராய்ச்சி பண்ண போகின்றோம். அஹிம்சை, எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாதிருப்பது. உற்ற நோய் நோன்றல், உயிர்க்கு உருகன் செய்யாமை, எல்லா உயிர்களையும் கடவுள்மயமாக காண்தல். உணவு உண்கின்ற பொழுது உணவுமயமாக வந்ததுக்கு நன்றி செலுத்தி, அதுவும் பிரம்மஸ்வரூபம், நானும் பிரம்மஸ்வரூபம், அந்த முறையில் உணவு உண்பதனால் என்னுடைய வாழ்க்கை பிரம்மத்துக்கு ஒப்படைக்கிறேன். பிரம்மார்ப்பணம் பண்ணுகின்றோம். அந்த தீங்கை மட்டப்படுத்துவதற்கு மனப்பான்மையை மாற்றுகின்றோம். இப்படி பண்ணுகிற இடத்து அது சரீர சம்பந்தமான தபஸ் ஆகின்றது. அடுத்தபடி அனுத்வேககரம் வாக்கியம் சத்தியம் பிரிய ஹிதம் தான் சுவாத்தியாயாபியசனம் செய்வ வாங்மயம் தபூச்சியதே. வாக்குமயமான தபஸ் இருக்கிறது. அனுத்வேகரம் வாக்கியம், பிறரை துன்புறுத்துகிற பாங்கில் சொல்லை பயன்படுத்தாதே. அவர்கள் வருந்துகின்ற பாங்கில் அவரிடத்து சொல்லை கையாளாதே. இன்சொல்லை சொல்லி பழகு, வன் சொல்லை சொல்லாதே. சாரதாதேவியாருக்கு பணிவிடை பண்ணி கொண்டிருந்த குலாப் அம்மை யோகினி அம்மை, இது ரெண்டில் தோர்த்தி வேலைக்காரி மீது தீவிரமாக நடவடிக்கை எடுத்துக்கொண்ட ஒரு அம்மை. சாரதாதேவியார் கவனித்துக் கொண்டிருந்தார். கூப்பிட்டு மிஷ்டி கதா போலோ இனிய சொல்லி சொன்னது கைவசம் இருக்கும்பொழுது ஏன் அவளை சொல்லி கடும் சொல்லி சொல்லி துன்புறுத்துகின்றாய். அன்னை சொல்லுகின்றார், தாயே அது உங்களுக்கு விளங்காது, அவள் எவ்வளவு மோசமானது என்பது. என்ன சொன்னாலும் உங்களுக்கு விளங்காது, யாரிடத்தில் என்ன தப்பு இருக்கிறது என்று உங்களுக்கு விளங்கவே விளங்காது. சாரதாதேவியை பற்றி சொல்கின்றார், குற்றங்காண்பதே உலகத்தினுடைய போக்கு. நான் ஒருத்தி குற்றங்காணாவிட்டால் உலகுக்கு என்ன நஷ்டம்? உலகத்துக்கு எல்லா லாபம் அதில் இருக்கு, ஒரு நஷ்டம் இல்லை. அது இன்சொல் சொல்லுவது ஒரு நல்ல தபசாகிறது. அனுத்வேகரம் வாக்கியம் சத்தியம் பிரிய இதம், சொல்லுவது சத்தியமாக இருக்க வேண்டும். காலையில் சத்தியத்தை ஆராய்ந்திருக்கிறோம். நாவில் வருவது சத்தியமாக இல்லாவிட்டால் அவனுடைய சொரூபமே அழிந்துவிட்டு போகிறது. பிரியமானதாக இருக்க வேண்டும், அவனுக்கு நலன் தருவதாக இருக்க வேண்டும். ஸ்துதி பண்ணுகிறார்கள் சிலர், ஒருவன் மூலம் காரியமாக வேண்டும் என்று ஸ்துதி பண்ணுவதன் மூலமாக தன்னுடைய நாவை பழுதுபடுத்துகின்றான். ஸ்துதி பண்ணி அந்த நரஸ்துதி பண்ணி அவனை கெடுக்கின்றான். அவனுக்கும் கேடு தனக்கும் கேடு. நாவால் ஸ்துதி பண்ணுவதென்றால் அது நரஸ்துதியாக இருக்கக்கூடாது, தெய்வ ஸ்துதியாக இருக்கலாம். தியாகராஜர் ராமனை பற்றி ஏராளமாக பாடினார். சோழன்ராஜன் அழைத்து தன்னை பற்றி பாட சொன்னார். நிதி ஏராளமாக தருகிறேன் என்று சொல்லி, ராமா உன்னுடைய சந்நிதி பெருசா நிதி பெருசான்னு பாடினார். அவர் சோழனுக்கு விளங்கிவிட்டது, உங்கள் போக்கில் போங்கள் என்று. ராமா உன்னுடைய சந்நிதி பெருசா பூலோக நிதி பெருசான்ட்டு அவர் பாடினார். உங்களை போகுது போக பாடவேன்ட்டார். நரஸ்துதி பண்ணக்கூடாது பக்தர்கள். அவர்கள் நரஸ்துதி பண்ணுவா அவர்கள் கெடுக்கிறார்கள். பிரியமானதாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு நலன் தருவதாக இருக்க வேண்டும். எச்சரிக்கை பண்ணுகிற பாங்கில் சொல்லலாம், ஆளை தட்டி கொடுத்து வீண் கருவத்தை கிளப்பி ஸ்துதி பண்ணி அவனை கெடுத்து விடக்கூடாது. பிறகு சத்தியம் ஹிதம் சத்தியம் பிரியம் ஹிதம் சா சுவாத்தியாயாபியசனம் வாக்மயம் தவூச்சியதே. ஆன்றோர்கள் இயற்றி இருக்கின்ற பெரிய நூல்களை நாள்தோறும் வாய்விட்டு உறக்க ஓதி பழகிறது மூலம் நா சுத்தி அடைகிறது. நாவை சுத்திப்படுத்துவதற்கு அப்த வாக்கியங்களாக அமைந்திருக்கின்ற நூல்களை நாள்தோறும் ஓதி பழகுதல். இந்த முறைகளை கையாண்டு வந்தால் அது வாக்கு சம்மதமான தபஸ் ஆகிறது. அனுத்வேகரம் வாக்கியம் சத்தியம் பிரிய ஹிதம் சா சுவாத்தியாயாபியசனம் செய்ய வாங்மயம் தவூச்சியதே. மனக பிரசாதக
சௌவியத்வம், மௌனம், ஆத்ம விநிகிரகம், பாவ சம்சுத்தி இத்தியத தபோ மானச உச்சியதே. மனோசம்பந்தமான தபஸ் என்ன? மனப்பிரசாதக, மனத்தில் எப்பொழுதும் இனிமை சாந்தம் அமைதி குடிகொண்டிருக்க வேண்டும். கோயில பிரசாதம் வாங்குவதில் ஸ்தூலமாக அந்த வருகிறது, அதை ஏற்கின்ற பொழுது மனசாந்தி ஒரு திருப்தி உண்டாகிறது. அந்த பிரசாந்த நிலையில், பிரசாத நிலையில் மனதை வைத்திருப்பது மனோசம்பந்தமான தபசாகிறது. சௌமியம், இனிமை பெருந்தன்மையே வடிவெடுத்தவனாக இருத்தல் வேண்டும். மௌனம், பேசுகின்ற பொழுது தேவையான அளவுதான் பேச வேண்டும். பேச்சை குறைக்கின்ற அளவு அந்த மனத்துக்கு சக்தி அதிகமறிகிறது, இப்படி மௌனத்தில் ஈடுபட்டுவதாகிறது. ஆத்ம விநிகிரகம், தன்னை முற்றிலும் வென்ற நிலையில், மனதை வென்றவனாக இருப்பானாகில் பிறகு சொல்லை வென்றவனாகின்றான், செயலை வென்றவனாகின்றான். ஆத்ம விநிகிரகம், பாவ சம்சுத்தி, பிரத்தியாரிடம் நாம் கொண்டுள்ள இணக்கம் பெருந்தன்மை வாய்ந்த மேலான இணக்கமாக இருக்க வேண்டும். துரியோதனன் படைத்திருந்தது போன்று மட்டமான எண்ணம் இருக்கலாகாது. எல்லாருடைய ஹிதத்திலேயே கண்ணு கருத்தமாக இருக்க வேண்டும். பாண்டவர்களை அவமானப்படுத்துவதற்கு துரியோதனன் வனத்துக்கு வருகின்றான். கந்தர்வர்களையில் அகப்பட்டு கொண்டார்கள், உடனே பாண்டவர்கள் சென்று விடுவித்துக் கொண்டு வருகிறார்கள். அது பாவ சம்சுத்தி. அவர்களை அவமானப்படுத்துறதுக்கு போகின்றான், அது அது மட்டமான கீழ்த்தரமான மனப்பான்மை ஆகிறது. மேலான மனப்பான்மை படைத்திருக்கின்ற பொழுது மனோசம்பந்தமான தபசாகிறது. அப்படி திரிகரணங்களிலும் நாம் பரிசுத்தமான பெருவாழ் வாழ்ந்து வந்தால் ஆயுள் முழுது ஒரு இடையறாத தபசாகிறது. அத்தகைய தபத்தில் ஈடுபடுகிற பொழுதுதான் மானுட ஜென்மத்தை நன்கு பயன்படுத்துகின்றோம். இந்த முறைகளில் ஈடுபடுகின்ற அளவு ஆத்ம ஞானத்துக்கு நம்மை நாம் பக்குவப்படுத்துகின்றோம். இறைவனுடைய அருளால் நாம் முற்றிலும் தபசு சுரூபம் ஆவோமாக. நம பார்வதி.